நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. இப்போது பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.
குரு குஹ. முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ராகம் ஆனந்த பைரவி. ரூபக தாளம்.
ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபால் ஐயர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.
ராமா நீ எட்ட கரஹர பிரியா ராகம் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம். Ah!
மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம். பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகும் இன்று மாலை 5 மணிக்கு. எஃப்எம் கோல்டு வழங்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் டிடிஎச்சிலும் இடம்பெறும். ஸ்ரீமதி பிரம்மானந்தம் ஏற்றிய வர்ணம். அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம் மாலை 5 மணிக்கு. இன்று மாலை 6 மணிக்கு வால்மீகி ராமாயண தொடர் நிகழ்ச்சியில் விபீஷண சரணாகதி, ஆதித்ய ஹிருதயம், பட்டாபிஷேகம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ ஷாமாகாசனசந்திரிகா. இந்நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம் கோல்டிலும் இரவு 9 மணிக்கு சென்னை அலைவரிசை 1 ஒலிபரப்பாகும். வால்மீகி ராமாயணம் தொடர் சொற்பொழிவு. மகாராதி மனோ விமோகன விதௌ காசித்தமஸ்தந்தவி காமாட்சியாஹ கருணாகதாட்சலஹரி காமாயமே கல்பதா. சென்னை அலைவரிசை 1 இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. சென்னை அலைவரிசை 1 இன்று காலை 10 மணிக்கு நங்கைநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள் நிகழ்த்திய ராமநாமத்தின் மகிமை இசைப்பேருரை கேட்கலாம். ஆறு மணி ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. சென்னை அலைவரிசை 1 நிகழ்ச்சிகளோடு இணைவோம் நேயர்களே. ஆல் இண்டியா ரேடியோ நேரம் 6 மணி. கொடை தமிழர்களின் அருட்பண்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளல்களை நாம் இன்றும் போற்றுகிறோம். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலின் எடுத்துக்காட்டு பாடல் பாரியையும் பேகனையும் பாராட்டுகிறது. வள்ளல்கள் 70 இவர்கள் இருவரை மட்டும் ஏன் பாராட்ட வேண்டும்? பாரி பாதையில் படர கொம்பின்றி தவித்து தரையில் கிடந்த முல்லைக்கு தன் தேரை தந்துவிட்டு நடந்து சென்றான். பேகன்
மயில் குளிரால் நடுங்குகிறது என கருதி தன் போர்வையை போர்த்தினான். மற்ற வள்ளல்கள் மனிதர்களுக்கு கொடுத்தவர்கள். வாய் பேசாத முல்லைக்கும் மயிலுக்கும் அருள் காட்டியவர்கள் பாரியும் பேகனும். கேட்காமல் கொடுப்பது உயர்ந்த அருள் அல்லவா? அருள் உள்ளம் போற்றப்படும்.